ஹலோ கைஸ் இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் டூவில் தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே வாழ்க்கை போல டீச்சர் வந்து பாடத்தில் தான் நத்தினு இருக்காரு இதையும் யோகா வந்து அங்கே நோட் பண்ணிருக்க அப்புறம் தான் அவளே சைடில் நோட்டீஸ் பண்ணுறா கூட்டியும் உண்டு ஒரு கார் இருக்கு அதுவும் ரிமோட் கண்ட்ரோல் காரு ஆமாம் கிளாஸ் டைமில் இந்த காரை வச்சு இவன் என்ன பண்ண போறான் அதுவும் ரிமோட் கண்ட்ரோல் காரு இதனால ஏதாச்சும் விவரம் இது நடக்க வாய்ப்பு இருக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா அதனால நான் அவனுக்கு வான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்புறம் ஆய்வுல நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி சிக்கி பார்த்தா சின்சியரா பச்சை இருக்கான் என்ன நாள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிசயமான நாள் போல ஏன்னா சிக்கி வந்து படிச்சுன்னு இருக்கான் ஆனா இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே சரி ஏதோ ஒன்னு படிச்சா சரிதான் ஆனா இதுக்கப்புறம் தான் அவளே அதை நல்லா நோட்டீஸ் பண்றா பார்த்தா அங்க டிராஃபிக் லாஸ் எல்லாம் இருக்கு இன்னது டிராபிக் லாவா அப்போனா இவன் என்ன டிராபிக் பத்தியா பச்சனை இருக்கான் அதாவது ஒரு காரை ஓட்டுறதுக்கு இவன் என்ன டிராஃபிக் லாஸ் எல்லாம் இப்ப படிச்சுன்னு இருக்கானா இந்த சைடு செக்கி பார்த்தா அங்க அத படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட்டும் எழுதி அதுல தொண்ணூறு மார்க்கும் வாங்குறான் இவன் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அவனும் அங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்றான் பார்த்தா அது ஒரு டிரைவிங் ஸ்கூல் எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி செக்கி வந்து இங்க டிரைவிங் பண்ணி டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கலாம் தான் இங்க இது டிரைவ் பண்றான் போல ஆனா அதுக்குன்னு இந்த பெஞ்சில் அவன் வந்து ட்ரை பண்ணப் போறான் இவனை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இந்த சைடு செக்கியும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வந்து பயங்கரமா ஊத்து ஊத்து பாத்துனு இருக்கான் இது வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே அதை சுவிச்சு போட்டு ஆன் பண்றான் ஆனா அது ரொம்பவும் ஸ்லோவா போகுது என்ன பண்றான் இவன் இவன் வந்து எவ்வளவு ஸ்லோவா ஒரு காரை டிரைவ் பண்ணிருக்கான் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம செக்கி பார்த்தா பொறுமையா ஒவ்வொரு டேர்னியும் அங்க வந்து கிராஸ் பண்ணினே போறான் ஆனா கடைசியில ஒரு டேர்ன் எடுக்கும்போது போது தெரியாதனமா அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏத்திடுறான் ஐயோயோ நான் வந்து இன்னும் பண்ணிட்டேன் டிரைவிங் ஸ்கூல்ல லாவிய நான் உடச்சிட்டே இப்படின்னு இவனும் ஷாக் ஆயிட்டு அதை திரும்பவும் பேக் சைட்லயும் எடுக்கிறான் இதெல்லாம் பார்த்து நடக்க யோகவும் யோசிக்கிறான் என்ன பண்றான் இவன் என்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கால சாதாரணமா எப்படி வேணா ஓட்டலாம் ஆனா இவன் அனைத்துக்கு ஸ்லோவாகவும் ஓட்டுறான் அதுக்கும் மேல இது வந்து ரொம்பவும் போரிங்கா இருக்கு இதெல்லாம் ஒரு கேம் வேற இதை விளையாண்டு இருக்கான் இதுல என்ன ஃபன் இருக்கோ எனக்கு வந்து இதை பார்க்க பார்க்க இன்னுமோ வெறுப்பா இருக்கு நான் டயர்ட் ஆயின்னு இருக்கேன் ஆனா இதுக்கப்புறமும் சிக்கி வந்து அங்க விடாம ஒரு பிரிட்ஜ் மாதிரி எதோ கட்டி வச்சிருக்கான் அது மாதிரி இவனை ஏத்த ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தும் போது அது வந்து ஒரு மாதிரி சரிவா இருக்கா இதனால அதால ஏறவே முடியல அப்படியே காரம் கவுண்டுக்குது இதை பாக்குற அவன் ரொம்பவும் டிப்ரெஸ்ட் ஆயிடறான் ஐயையோ நான் வந்து இன்னும் காரியம் பண்ணிருக்கேன் ஆனா இதெல்லாம் பாத்தனருக்கு யோகவும் சொல்றான் என்னது சாதாரணமான இதுக்கு போய் இப்படி டிப்ரெஸ்ட் ஆகுறானா ஆனா சிக்கியெல்லாம் அங்க கொஞ்சம் கூட அதை தாங்கிக்க முடியல அவன் மொத்தத்தையும் அப்படியே கலைச்சு விட்டுறான் என்ன இவன் அதுக்குள்ளே இதை கலைச்சிட்டான் இதுல என்ன அவ்வளோ டிப்ரெஷன் இவனுக்கு இந்த சைடு டீச்சரும் அவங்க பாடத்தை இதையும் நம்ம யோகம் வந்து அங்க நோட் பண்ணிருக்கா ஆனா அப்ப அப்புறம் வந்து அவளே சைட்ல நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி திரும்பவும் சேக்கி வந்து அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி திரும்பவும் விளாட ஆரம்பிக்கிறான் என்ன இவன் ரெண்டாவது வாட்டி விளாடுறா அதிசயமா ஆனா இவன் வந்து ஆல்ரெடி இதை தூக்கி போட்டான் தான் நான் நினைச்சிருந்தேன் ஆனா அப்புறம் வந்து அவளே அங்க கைய நோட்டீஸ் பண்றா அங்க நிறையவே பேண்டேஜஸ் எல்லாம் இவன் ஓட்டி வச்சிருக்கான் இவன் வந்து எவ்வளவு நேரமா இதை ட்ரைனிங் எடுக்கிறான் ஏதோ ப்ரொஃபஷனல் மாதிரி இங்க பேண்டேஜ் எல்லாம் ஓட்டி வச்சிருக்கான் இப்படி உள்ள சொல்லிருக்க அந்த கார் பார்த்து திரும்பவும் அதே ஏத்துக்கு வந்து நிக்குது இதை பார்த்து பைய போலயும் அங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடறான் அவனும் அதே சீரியஸோட அந்த காரையும் கொஞ்சம் கொஞ்சமா அதை கிராஸ் பண்றான் எப்படி அவனும் கிராஸ் பண்ணிடுறான் கிராஸ் பண்ணோடனே அவன் மூஞ்சில ஒரு பயங்கரமான சிரிப்பும் வருது பரவாயில்ல நான் வந்து எப்படியோ கிராஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பைய பொலி அங்க குனிச்சு ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான் இதை பாக்குற யோகக்கும் அங்க ஒண்ணும் புரியல ஆமா இந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான் அதான் அத முடிச்சிட்டானே ஆனா அப்புறம் தான் இவ்வளவு உத்து பாக்குறான் இந்த மாதிரி அவனோட கையில பார்த்தா குட்டி வந்து டிரைவிங் லைசன்ஸும் இருக்கு அட பாவி இதுக்காக தான் நீ எவ்வளவு நேரமா காத்துனியா இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் வேற பண்ணி வச்சிருக்கியா இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்க சைட்ல பார்த்தா அவனும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான் ஏன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சுல இந்த சைடு யோகவும் யோசனை இருக்கான் என்னதான் இது ஃபேக்கா இருந்தாலும் இந்த மாதிரி சிரிப்பை நான் அவனோட முகத்துல நான் பார்த்ததே இல்லை ஆனா ஒரு வகையில பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த காரும் கியூட்டா தான் இருந்தது ஏன்னா அது குட்டியா ரொம்பவும் கியூட்டா இருந்தது இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும் போது டீச்சர் அங்க லெசன் எடுத்துறாரு இந்த மாதிரி நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் யார் வந்து சால்வ் பண்றீங்க அங்க பார்த்தா சிக்கி கையை தூக்கி நிற்கானா இதை பாக்குற டீச்சர் என்ன நினைக்கிறாரு ஓ பரவாயில்லப்பா சிக்கி இந்த மாதிரி நீ படிப்பாளி ஆயிட்டியா வா வா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஆனா இதை பார்த்துன்னு இருக்க சிக்கி பார்த்தா அப்படியே சைட்ல பாக்குறான் என்னது நீ வந்து என்ன பாக்குற அப்படின்னா நான் என்ன உனக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா என்ன ஆனா அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்பா ஏன்னா நீ வந்து டாயை வச்சு விளாட்ற பையன் என்னால எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது நீயே பார்த்துக்கோ ஆனா அங்க சிக்கி பார்த்தா டிரைவிங் லைசென்ஸோட காப்பி எடுத்து காட்டுறான் இந்த மாதிரி உனக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும்பா இது பார்க்கற அவளுக்கும் புரியுது அப்பனா எனக்கும் கிடைக்கும்ல அப்போ நான் வேணா ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் இப்படின்னு அவளும் அங்க புக்க வைக்கலன்னு போவ அப்புறம் தான் சிக்கி அங்க ஜாய்ஸ்டிக் எடுத்து காட்டுறான் இதை பார்த்தோன்னே அவளுக்கும் புரிஞ்சு போயிது அப்பனா நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் நான் படிக்கணும் படிச்சக்கப்புறம் அப்புறம் நான் அதுல பாஸ் ஆகணும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் காரை ஓட்டின காரை ஓட்டினக்கு அப்புறம் தான் எனக்கு லைசன்ஸ் வரும் அதுவும் ஃபேக்கான லைசன்ஸ் எனக்கு அப்படிப்பட்ட லைசென்ஸே லைசன்ஸே தேவையில்லப்பா இப்படி இவ்வளவு சொல்ல அங்க டீச்சரை பார்த்தா கூப்பிடுறது ஹே செக்கி என்ன பாச்சு நீ வந்து சால்வ் பண்ணலையா ஆனா செக்கி பார்த்தா சைட்லயே பாத்துன்னு இருக்கான் ஆனா அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல இப்படி நம்ம செக்கி பிரச்சனைல மாட்டிக்கிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மர கமிக்கல லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா